ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்டிகேரியா. ஸோ ஒரு சில நேயர்கள் கூட எழுதி அமைச்சிருந்தாங்க, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது உணவு வழியாக சரி பண்ண முடியுமா, இல்லை உணவுனால இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே இந்த வந்து இந்த படை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடம்பில் எந்த பகுதியில் வேணாலும் இதை ஸ்ப்ரெட் ஆகலாம். அது சின்ன சின்ன அந்த தடிப்பு மாதிரி, அது இன்னும் ரெட் அண்ட் ஸ்வாலனாக இருக்கும், உங்களுக்கு அந்த பம்ஸ் மாதிரி ஃபுல்லாக வந்து இச்சிங் அரிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பொதுவாக இந்த அர்டிகேரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது, அக்யூட் அண்ட் க்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்யூட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 6 வாரம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். க்ரானிக் அந்த அர்டிகேரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலேயும் வந்து அந்த பிரச்சனை நீடிச்சிட்ருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது, இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பட் அதில் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து உணவு ஒவ்வாமை, அதாவது ஃபுட் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக இந்த அலர்ஜி உண்டாக்குற ஃபுட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், அதே மாதிரி வேர்க்கடலை, முட்டை, மீன், இந்த மாதிரியான உணவுகளோட அலர்ஜினால ஏற்படலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எடுத்துக்கிற ஒரு சில மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட இருக்கலாம். இல்லாட்டி பூச்சிக்கடி, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம். பட் எப்போ இந்த கண்டிஷன் இன்னும் ஜாஸ்தி அக்ரவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான என்விரான்மெண்ட்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது. அப்படி இல்லாட்டி நான் முன்னாடியே இந்த ஸ்பெசிஃபை பண்ண இந்த உணவுகள், குறிப்பாக வந்து இறைச்சி, மீன், கத்திரிக்காய், இந்த மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுக்கும்போது அந்த இருக்கிற கண்டிஷன் இன்னும் வர்சன் ஆகும், ப்ளஸ் அரிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். மாடர்ன் மெடிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸை வந்து டெம்பரரியாக ரிலீஃப் பண்ணும், கண்டிப்பாக வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸ் ஸ்டீராய்ட்ஸில் போடுவாங்க, அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். ஆனால் ரெக்கரண்ட்டாக ஒரு சில பேருக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட. அது வராமல் தடுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ முக்கியமாக நிறைய பேர் வந்து ஹோம் ரெமிடிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதுறீங்க. நிறைய ஹோம் ரெமிடிஸ் இருக்குது, பட் அகெயின் ஒவ்வொருத்தரோட உடம்பை பொறுத்து தான் அதோட எஃபெக்ட் வந்து இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே வந்து எஃபெக்டிவாக இருக்காது. பட் நீங்கள் அப்படி வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹோம் ரெமெடி என்னென்னு நான் சொல்கிறேன். காலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் வயிற்றில் ஒரு 10 ml அளவுக்கு இந்த இஞ்சி ஜூஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தேனோட கலந்து நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க ரெக்கரண்ட்டாக வர இந்த அர்டிகேரியா ப்ராப்ளமை வந்து உங்களால் தடுக்க முடியும். பட் ஆல்ரெடி ரொம்ப சிவியரான அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது, அல்சர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இஞ்சி ஜூஸ் எடுக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது இன்னும் ஜாஸ்தி வந்து அக்ரவேட் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஹோம் ரெமெடி என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 வேளை நீங்கள் வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்க அரிப்பு ரொம்ப நல்லா வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணியும் சரியாகலை அப்படின்னா நீங்கள் பேரலாம் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அலோபாத்தி எஃபெக்டிவாக இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கிற சமயத்தில் நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்து டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சேர்த்து பண்ணும்போது டெஃபினட்டாக அது ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். இது இல்லாமல் இந்த டொபாக்கோ ஹேபிட்ஸ் இருந்தது, பாக்கு போடுற ஹேபிட், இல்லாட்டி வந்து ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன், இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது பண்ணாமல் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எஃபெக்டிவாக இருக்காது. மூணாவது முக்கியமான விஷயம் தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃப்ளமேஷன் வந்து உங்களுக்கு குறையாது, அது இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா அந்த ஆப்போசிட் ஹார்மோன்ஸ் வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அரிப்பும் ஜாஸ்தியாகும், அந்த படையும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு குறைக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை பார்க்கணும். உணவில் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக காரமாக இருக்கிற உணவுகள், புளிப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள், புளிப்பு சார்ந்த அந்த பழங்கள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான உணவுகள், எண்ணெயில் வறுத்த உணவுகள், அசைவ உணவுகள், பால், பால் சார்ந்த பொருட்கள், இது எல்லாமே யூஸ்வலாக உங்களுக்கு அலர்ஜி காஸ் பண்ணுற அந்த ஃபுட்ஸ். ஸோ டெம்பரரியாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு டிப்பிக்கலாக ஒரு பத்திய சாப்பாடு மாதிரி நீங்கள் ஒரு டைம் பீரியடுக்கு மட்டும் ஒரு ஷார்ட் டைமுக்கு நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களோட சந்தேகங்களை எழுதி அனுப்பலாம். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கிற நியூட்ரிஷன்.